हेलो नण्बर्गले वेलकम बैक टू माय चैनल मथुरा स्वीट मुरेगल इन्नैक्कु नम्म चैनल और न्यूट्रिशन पाउडर सत्तमावु रेसिपी दान पाक्क पोरोम अदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स एन्नन्नन्रदु क्लिपिंग्स्ल कोडुत्तिरुक्केन सो इदु वंदु रोम्ब बेसिकान इंग्रेडिएंट्स वच्चु दान पण्णिरुक्कु हेवी इंग्रेडिएंट्स अदावदु कम्बु चोलम அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க பருப்பு வகைகள் வச்சு தான் பண்ணியிருக்கு. அதாவது நிலக்கடலை, பாதாம், முந்திரி, பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு ஜீரகம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கவுண்டபிள்ஸாக ஒரு முந்திரி, பாதாம் அண்டு நிலக்கடலை. இது பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு கவுனி அரிசி, அதாவது சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பழைய காலத்தரிசி. நம்மளோட சேனலில் ப்ரீவியஸாக வீடியோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு போட்டிருக்கு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி எப்படி பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ஒரு 2 மினிட்ஸ் கூட எடுக்காது, ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி டைம் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆகிறப்போ நமக்கு ஸ்மெல் வரும். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் முந்திரி பாதாமோட ஸ்மெல் வர்றப்போ ஜஸ்ட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்டை தனியாகவே நம்ம இப்போ குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா தான் நீங்கள் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் தனித்தனியாக வறுக்கணும். இது மொத்தமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிராம்ஸ்க்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நிலக்கடலை, பாதாம், முந்திரி, உளுத்தம்பருப்பு, மிளகு ஜீரகம், பாசிப்பயிர், பாசிப்பருப்பு இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸே. இதுக்கு மேலே ஒரு சிலர் கொள்ளு, சோளம், கம்பு, திணை எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது பேசிக்கான இது மட்டும். இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஒரு சிலருக்கு அந்த தானியங்கள்லாம் ஒத்துக்கும் ஒத்துக்காமல் இருக்கலாம். இது வந்து எல்லா ஏஜஸ்க்கும், 8 மாத குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இப்போ ஃபைனலாக ஆட் பண்ணினது பார்த்திங்க அப்படின்னா கவுனி அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம தனியாக கஞ்சியாக எடுத்துக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் இந்த மாதிரி சத்து மாவு இந்த மாதிரி இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா போனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இதில் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு இதாகிறப்போ ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கல்லுப்பு அண்டு 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்லெலாம் வாங்குகிற அந்த ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பாதாம் ஏலக்காய் ஆட் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1 கப் எல்லாமே சேர்த்து ஒரு 100 கிராம்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை நல்லா நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இது எப்போ எடுத்துக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 11 o'clock அல்லது ஈவினிங் ஒரு 3 o'clock அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை வந்து கூல் மாதிரி நம்ம இது பண்ணி கொடுக்கலாம். எல்ஸ் கஞ்சி மாதிரி அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கெட்டி பதமாக நம்ம கொடுத்துக்கலாம். இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் எண்ணெய் பசை உள்ளது தான். அதாவது பாதாம், முந்திரி, நிலக்கடலை எல்லாம். இதோட நீங்கள் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த எண்ணெய் பசை அதிகமாக இருக்கிறதுனால பார்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணணும், இல்லாட்டி உருண்டை கட்டிடும். ஸோ இந்த பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் ஆட் பண்ணலாம் நம்ம. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 டீஸ்பூன் எனஃப் பவுடரை வந்து நம்ம 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் ஒரு நம்ம ஆட் பண்ணுற குவான்டிட்டி பொறுத்து இருக்குது. எத்தனை பேருக்கு நம்ம செய்கிறோன்றதை பொறுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு தண்ணி கொதிக்கணும். கொதிக்கிற சமயத்தில் இன்கேஸ் உங்களுக்கு இனிப்பும் சேர்ந்து தேவை அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கொதிக்கிற சமயத்தில், அதாவது நாட்டு சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ இந்த இது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக இறக்குறப்போ நம்ம தேங்காய் லைட்டாக நெய்யில் வதக்கிட்டு இதில் ஆட் பண்ணணும். திருவன தேங்காவை நெய்யில் வதக்கிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, அந்த ஒரு
ஒன் டம்ளர் நம்ம எடுத்துக்கிட்டதே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டில் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு நட்ஸு சேர்ந்த பொருள் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது. எல்லாமே ஹெவி இன் ப்ரோட்டீன்ஸ். கொஞ்சம் எல்லா ஐட்டம்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகம் உள்ளது. அதனால் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆகி நம்ம ஒரு ஃபுட்டாக எடுத்துக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து வெயிட் கெயினுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லலாம். ப்ளஸ் நமக்கு ஃபாஸ்டிங் டைம்லேயும் சரி மற்ற டைம்லேயும் சரி நம்ம வந்து இதை ஒரு இதை வந்து நம்ம ஒன் டம்ளர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோன்னாவே நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேஃபாக இருக்கும்.